Hello friends, welcome back to my channel Effective Business. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ராக் சால்ட் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சால்ட்டு. இதை யூஸ் பண்ணுறது மூலமாக நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இதோட டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய பீரியடில். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு ராக் சால்ட் பிஸ்னஸை எப்படி பண்ணலாம் அண்ட் இதில் என்ன மாதிரியான ப்ராஃபிட் வந்து இருக்கும் அண்ட் டெய்லி பர் டே எப்படி இதை சேல்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் எவ்வளோ மார்ஜின் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப டீட்டெயிலாக அண்ட் கிளியர் கட்டாக இன்றைக்கி இருக்கிற இந்த வீடியோஸில் Friends, ஒரு சின்ன ஹெல்ப். நம்மளுடைய எஃபெக்டிவ் பிஸ்னஸ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ தட் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஹிமாலயன் ராக் சால்ட் பிஸ்னஸ். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக, அதாவது பெல் பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய சால்ட்ஸை வந்து தேடிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பிங்க் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராக் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயனில் இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸ்லேருந்து உங்களுக்கு சால்ட், அதாவது ராக் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சால்ட் தண்ணி வரைய ஒழுக ஒழுக அது வந்து சால்ட்டாக மாறும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதை சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணலாமா வேணாமா அண்ட் இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது நிறைய குறைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் மினரல் 84க்கும் அதிகமான மினரல்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்லீப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா லோ பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷரை வந்து ஹெல்த்தாக பெனிஃபிட்டாக உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கும், சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும், டீடாக்சிஃபயராக நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஹெல்த்தியான ஒரு பிஹெச் லெவல் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ரென்த், இம்யூனிட்டி, அது மட்டும் இல்லை மசில் கிராம்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் பண்ணும். நல்ல ஒரு ஹெல்த்தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால, நேச்சுரலாகவும் இது இருக்கிறதுனால இதை வந்து அதிகமான நபர்கள் விரும்புகிறாங்க. இப்போது இந்த ஒரு ராக் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோல்சேல்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஷாப்ஸில் வந்து ரீட்டைல் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கிடையாது. கோயம்பேடு மார்க்கெட்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிலோகிராம்ஸ்லேயே வந்து அவைலபிள் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் 100 கிராம் பவுச்சு, 500 கிராம்ஸ் பவுச்சு, 1 kg பவுச்சு இந்த மாதிரியும் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நார்மலாக வந்து ஷாப்பில் நம்ம வாங்குகிற ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படின்னா 16 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் பர் கேஜ் வந்து நம்மளால் சென்னையில் வந்து வாங்க முடியும். இதை தாண்டி அவங்களுக்கு 100 கிராம்ஸ் பவுச்சு, 500 கிராம்ஸ் பவுச்சு, 1 கிலோகிராம் பேக்கேஜிங்லேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதிலே வந்து FSSAI நம்பரும் வந்து அவங்க போட்டுட்டு அதோடய பெனிஃபிட்ஸ் எல்லாமே மென்ஷன் அவுட் பண்ணி பிரிண்ட் ஆகி வருது. ஸோ நீங்கள் வந்து ஷாப்பில் கேட்க வேண்டியது என்ன, அதாவது நீங்கள் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் FSSAI இருக்குது, நான் இதை ரீட்டைல் பண்ண போகிறேன், நான் உங்களுடைய FSSAI யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து என்ன திரும்ப நம்ம வந்து FSSAI போட முடியாது. இதுவே போதுமானது இந்த ஒரு ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அந்த FSSAI மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 16 ரூபாலேருந்து 20 ரூபாக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே நம்ம வந்து இதை வாங்குகிறோம். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பெனிஃபிட்டாக இருந்தால் நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் பண்ணியும் பாருங்கள். இப்போது இதில் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோகிராம் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80 ரூபீஸ்லேருந்து 120 ரூபீஸ் வரைக்கும் சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோல்சேல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்ஸில் வந்து நம்ம 50 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு கிலோக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வாங்க போகிறதே வந்து 16 ரூபா தான் ஒரு கிலோக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு கிலோ பேக்கெட்டை வந்து 50 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். அவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 80 ரூபீஸ் வரைக்கும் வந்து மார்ஜின் வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணிப்பாங்க. ஒரு நாளைக்கு 50 பாக்கெட்ஸ் வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இந்த சேலிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா, அதாவது 16 ரூபா நம்ம வாங்கின ப்ரைஸ் இந்த 50 ரூபாவில் ப்ராஃபிட்டில் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி நம்மளுக்கு கிடைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 34 ரூபா. ஸோ அப்போது நம்மளால் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த 50 பாக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பாக்கெட்டை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1700 ரூபா வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்க முடியும் இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டோர் நாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு சில பேர் வராங்க, வேலை ஏதோ ஜாப் தேடி வராங்க அப்படின்னா அவங்களுடைய கிட்ட இதை வந்து சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளே டேரெக்டாக சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் ஏதாவது கடைக்கு போகிறோம் அப்படின்னா தான் 50 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். நம்மளே டேரெக்டாக பண்ணுறது வந்து 65 ரூபா, 70 ரூபா, 10 ரூபா கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த ராக் சால்ட்டை வந்து நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ஏன்னா நம்ம கடையில் இருக்கிறத விட நம்ம 10 ரூபா கம்மியாக தானே கொடுக்குறோம். இந்த டோர் நாக்கிங் பர்சன் கிட்ட வந்து நீங்கள் ஒரு பேக்கெட் நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 ரூபீஸ் எடுத்துக்கோங்க, மீதி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கொடுத்தோம்னா அவங்க டேரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணிப்பாங்க ஒவ்வொரு வீடாக போயிட்டு. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அவங்ககிட்ட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லிட்டிங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக போய் கஸ்டமர்கிட்ட விசிட் பண்ணி அவங்ககிட்ட சொல்லி இதை வந்து சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ஒரு மெத்தடாலஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது மூலமாகவும் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். இது மூலமாகவே நம்ம ஈஸியாக ஒரு நாளைக்கு 450 ரூபீஸ் கிட்ட வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நம்ம டேரெக்டாக கஸ்டமரை வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுல நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஆன்லைன் இகாமர்ஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அமேசான், பிக் பாஸ்கெட், ஸ்னாப்டீலு இந்த மாதிரியான இடங்களில் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு செல்லரை கொண்ட க்ரியேட் பண்ணி நம்மளால் தாராளமாக சேல்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அதை தாண்டி ஓஎக்ஸ் அண்ட் குயிக்கெல்லாம் நம்ம சின்ன சின்ன ஆட் மாதிரி போடலாம், பல்க் சேல் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 16 ரூபா கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து 25 ரூபா கிலோ அப்படின்ற மாதிரி போடலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16 ரூபா இடம் தெரியாது இல்லையா, ஸோ அவங்க டேரெக்டாக நம்மகிட்ட சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ நம்ம பல்காக வந்து கைமாற்றி விட்டோம் அப்படின்னாலும் அது மூலமாகவும் நம்மளால் வந்து பணம் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இதை மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் எக்ஸிபிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள் போயிட்டு நம்ம டேரெக்டாக இதை கொடுத்து ஸோ அங்கே இருக்கக்கூடிய டெமோ சின்ன சின்ன பாக்கெட் போட்டு டெமோ பண்ணுறது மூலமாக பண்ணலாம். இல்லை அப்படின்னா அங்கே வந்து நம்ம இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே போட்டு அங்கே நிறைய சேல்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வரக்கூடிய இடங்களில் இதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டால்ஸ் மாதிரி போட்டும் அதோட பெனிஃபிட்ஸ் சொல்லி நம்ம சேல்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அண்ட் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி இதை சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும். அதுவும் இந்த ராக் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸை சொல்லியே நம்ம வந்து தாராளமாக இதை சேல்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்குவாங்க, நல்ல ஒரு லாபமும் நம்மளால் பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த ராக் சால்ட் பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எஃபெக்டிவ் பிஸ்னஸ் சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டன் மூலமாக கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மூலமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக நான் ஏதாவது வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபை ஆகிடும். அதை தாண்டி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்லாம் மிஸ் ஆகவும் இருக்கும்.